What we think, we become. I'm Lakshmikanthan, and this is the channel where I share with you guys a word a day. In today's video, the word that we are going to see is chunk. This word is basically a noun, and it means a roughly cut piece which is a part of something which is very large. So such pieces would be called chunks. And this particular word can also mean another thing, that is, like in certain cases, it can also mean a portion of time or a portion of money. That is, a heavy or a huge portion of time or money can also be called chunk. Now, I'll give you the example sentences. The first example is, Sheetal cut the fruit into large chunks. The second example is, she spends a good chunk of her day in the phone. The third example is, he bit a great chunk out of the apple. The final sentence is, the rent takes a large chunk out of my monthly salary. So these are the sentences for this word chunk. Now I'll give you the translation. Chunk அப்படினா என்னன்னா ஒரு பெரிய துண்டு. அத தான் என்ன சொல்வாங்க அப்படினா வந்து chunk அப்படிம்பாங்க. இது ரெண்டு கேसेसல சொல்வாங்க. பொதுவா வந்துட்டு ஒரு பொருள்ல இருந்து எடுக்கப்படுற இல்லாட்டி பிரிக்கப்படுற ஒரு பெரிய துண்டை வந்து chunkனு சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விதமாவும் சொல்வாங்க. அதாவது நேரத்துல ஒரு பெரிய அளவு நேரம், அதாவது என்னன்னா ஒரு ஒரு கால இடைவெளியில அதிகப்படியான கால இடைவெளி வந்து அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் அதையும் வந்து chunkனு சொல்வாங்க. அதே மாதிரி அமௌண்ட்ல பணத்துல ஒரு பெரிய தொகையை அதுல இருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படினா அதையும் வந்து chunk அப்படினு சொல்வாங்க. First sentence is, Sheetal cut the fruit into large chunks. That is, Sheetal அப்படிங்கறவங்க வந்துட்டு அந்த பழத்துல இருந்து பழத்தை வந்துட்டு பெரிய பெரிய துண்டுகளா வெட்டுனாங்க அப்படின்றது தான் first sentence ஓட அர்த்தம். Second sentence is, she spends a good chunk of her day in the phone. அதாவது அவள் நாட்டில் அவளோட ஒரு நாள்ல வந்துட்டு அதிகப்படியான நேரங்களை வந்துட்டு அவள் வந்து ஃபோனில் தான் செலவிடுறா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். இங்கே நான் சொன்ன மாதிரி வந்து டைமை ஒரு பெரிய பீஸா ஒரு ஒரு கால இடைவெளியில் அதிகப்படியான காலத்தை வந்து எடுக்கிறதுக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்க், குட் சங்க் ஆஃப் அ டே இன் த ஃபோன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, ஹீ பிட் அ கிரேட் சங்க் அவுட் ஆஃப் த ஆப்பிள். அதாவது ஆப்பிளில் ஒரு பெரிய துண்டை வந்து அவன் கடிச்சிட்டான் அப்படின்றதும் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஃபைனல் சென்டென்ஸ் என்னென்னா, the rent takes a large chunk out of my monthly salary. அதாவது என்னோட மாத வருமானத்தில் நான் வாடகை கொடுக்குற ஒரு அமௌண்ட் மட்டுமே வந்துட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறது, இல்லாட்டி அந்த மொத்த அமௌண்ட்டில் ஒரு பெரிய தொகையை வந்துட்டு எடுக்கப்படுது, என்னோடய வாடகை எடுத்துக்குது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஸோ I'll see you guys with another word and another group of sentences in another video. Thank you.